வணக்கங்க, எங்கள் சேனல் நேம் எஸ்பி சொல்யூஷன் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம், டைலரிங் மிஷின் பெல்ட் மாட்டுறது எப்படின்ட்டு இந்த வீடியோ பார்க்க போகிறோம். நீங்கள் சப்போஸ் டைலரிங் மிஷினில் புது பெல்ட்டு வாங்கி மாட்டினோன்னா அது எந்த கார்னரும் நம்ம கட் பண்ண தேவையில்லை, அந்த பெல்ட்டை வந்து அப்படியே நம்ம மாட்டலாம். அதுக்கு ரெண்டே ரெண்டு டூல்ஸ் போதும், ஒன்று கோணி தைக்கிற ஊசி, இன்னொன்று கட்டிங் பிளேயர். சரிங்களா, இந்த கார்னரில் இருக்க அந்த பெல்ட்டை வந்து நம்ம கட்டிங் பிளேயரில் தட்டிட்டு அப்புறம் நம்ம அந்த கோணி தைக்கிற ஊசி வச்சு நம்ம ஹோல்ஸ் போட்டோன்னா ஈஸியாக ஹோல்ஸ் ஆகிடும், அப்போ நம்ம பெல்ட்டு ஈஸியாக மாட்டிக்கலாம். ரெண்டாவது வந்து பழைய பெல்ட்டு, உங்கள் மிஷினில் இருக்க பழைய பெல்ட்டு வந்து லூஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அந்த பெல்ட்டை எடுத்துகிட்டு அந்த கார்னர் முனையில் அந்த ஹோல்ஸ் போட்டிருப்பாங்க அந்த வரையும் கட் பண்ணிவிட்டு புதுசாக திருப்பி அந்த இடத்துல தட்டிட்டு நீங்கள் அந்த கோணி தைக்கிற ஊசியை வச்சு ஒரு ஹோல்ஸ் போட்டிங்கன்னா, ஏன்னா ரெண்டு பக்கமும் லைட் லைட்டாக அப்படியே திருவுனா நான் ஹோல்ஸ் ஆகிடும். சரிங்களா, அப்புறம் இந்த ஊக்கை வச்சு நீங்கள் பொறுமையாக தான் கட்டிங் பிளேயரில் வச்சு லாக் பண்ணணும். ஸ்பீடாக லாக் பண்ணிங்கன்னா அந்த ஊக்கு உடஞ்சிடும், பொறுமையாக பண்ணுங்கள், அப்போ தான் அது லாக் ஆகும். நல்லா லாக் ஆகிடுச்சேன்னு சொல்லி இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்குங்க. பாருங்கள், நம்ம கட்டிங் பிளேயரில் பொறுமையாக தான் லாக் பண்ணுறோம், ஸ்பீடாக பண்ணால் அந்த லாக் உடஞ்சிரும். அதனால தான் நான் பொறுமையாக அந்த லாக் பண்ணுறேன். சரிங்களா, ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக பண்ணால் அந்த லாக் வந்து ரொம்ப மெலிசாக தான் இருக்கும், அதனால் நாங்கள் ஸ்பீடாக பண்ணல. நீங்கள் இதை வந்து மெக்கானிக் கூப்பிட்டு வந்தீங்கன்னா 200 சார்ஜ் பண்ணிவிடுவாங்க, ஒரு 5 மினிட்ஸில் இந்த வேலையை முடிச்சு போயிடுவாங்க. நீங்கள் மிஷின் இருக்கவங்க, பெரிய மிஷினாக இருந்தாலும் சரி சின்ன மிஷினாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் வீட்டிலே இந்த பெல்ட் மாட்டுறது ஈஸியான வேலை தான். இதுக்கு ரெண்டே ரெண்டு டூல்ஸ் தான் சொன்னேன், ஒன்று கோணி தைக்கிற ஊசி, இன்னொன்று கட்டிங் பிளேயர். இந்த பெல்ட்டை வந்து மாட்டிட்டு ஃப்ரண்ட்டில் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் இந்த பெல்ட்டை வந்து பேக் சைட்லேருந்து தான் அப்படியே கொண்டு வரணும். பாருங்கள், பேக் சைட்லேருந்து கொண்டு வந்து அந்த லாக்கு அழகாக உங்களுக்கு லாக் ஆகிடுச்சு. பாருங்கள், பண்ணிட்ட பிறகு இது லூஸாக இருக்க டைட்டானிருக்கேன், அந்த மிஷினை வந்து ஓட்டி பாருங்கள். இது கரெக்டாக செட் ஆகிடுச்சு, நல்லா இருக்குது, டைட்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.